குட் மார்னிங். இப்போ வந்து மணி எத்தனைன்னு பார்த்தோன்னா காலையில் 5:30 ஆயிடுச்சு. எல்லோரும் காலையிலே நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி எங்கே கிளம்பிட்டோன்னா இன்றைக்கி அமாவாசை, அதனால் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நார்மலாக அச்சுவோட அப்பா, அம்மா, அப்புறம் அம்மு, நான் 4 பேர் மட்டும்தான் போவோம். இன்றைக்கி எல்லாருமே கிளம்பிட்டோம், ஏன்னா இன்றைக்கி லீவு, அதனால் எல்லாருமே கிளம்பியாச்சு. இனி நாம் அப்படியே கோயிலுக்கு போகலாம். ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டோம். எல்லா தூக்கத்து மப்பிளையும் இருக்காங்க. நீங்கள் இப்போ எழுந்திரிச்சு வாங்க, வந்து உங்களை தூங்க வைக்கிறேன்னது குஷியாக எல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி வந்துட்டாங்க. சரி ஓகே, இனி போகலாமா? போகலாம். அம்மாவும் நானும் மேட்சிங்க. ஏ நானும் மேட்சிங் தான்ப்பா. ஏய் நானும் மேட்சிங் இல்லைப்பா. நீயும் அப்பாவும் மேட்சிங்மா? ஆமாம். மணி வந்து இப்போ எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்பி அப்படியே காரமட மேம்பாலத்தை தாண்டி போயிட்டுருக்கோம். சரி, காரமட மேம்பாலத்தை தாண்டி போனதும் அடுத்தது மேட்டுப்பாளையம் கோயில் வந்துடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கோயில்கிட்டே வந்துட்டோம். நாங்கள் வந்து நார்மலாக வர வழியில் வரல, இன்னொரு சைடு காரமடையிலேருந்து லெஃப்ட் திரும்பி ஒரு வழி இருக்குது, அந்த வழியாக தான் வருவோம். இந்த டைமு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம புவனாவும் அச்சுவும் கோயிலுக்கு வராங்க. ஏன் இவங்க நம்ம வீட்டு ஆளுங்க தானே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா எப்போவும் மாதம் மாதம் அமாவாசை வரும், ஆனால் பட் இவங்க வரமாட்டாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை தானே, கண்ணுகளா கொஞ்சம் சீக்கிரம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் தூங்கலாம் வாங்க கண்ணுகளா, ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் கோயிலுக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்தது தான் ஸ்பெஷல். இதில் மல்லிப்பூ வேணும்னு சொல்லி மல்லிப்பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலை சுற்றி குழியெல்லாம் தோண்டி வச்சுருக்காங்க. கோயில் வேலை எல்லாம் நடக்குது, அங்கே சொல்லியிருக்காங்க ராஜகோபுரம்லாம் கட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு. எப்படின்னு வேலையெல்லாம் முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன். சரி அப்படியே சாமி கும்பிட்டாச்சு, இல்லை மெதுவாக அப்படியே முன்னாடி போய் கொடிமரத்தை கும்பிட்டுட்டு மறுபடியும் அங்கே போகணும், இந்த பாகாசுரன் சாமிகிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறதுக்கு முன்னாடியே உப்பு வாங்கியிருந்தாங்க அம்மா. அச்சுவும் அம்மாவும் வந்து உப்பு வாங்கி போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அங்கே போய் கும்பிடலாம் அப்படின்னாங்க. அவங்க ரெண்டு பேருமே போனாங்க, போயிட்டு உப்பு வாங்கினாங்க. உப்பு வாங்கிட்டு அச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், நானும் வரேன் அப்படின்னு அவளும் போயிட்டா. நான் என்ன பண்ணேன்னா அம்மாவை எடுத்துகிட்டு நம்ம சும்மா சுற்றி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மேலே ராஜகோபுரத்தை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவளும் கும்பிடு அப்படின்னு அவளுக்கு அந்த கும்பிடுறதுக்கு மைண்டே இல்லை. இங்கே வந்து கூட கொஞ்சிட்டே இருக்காங்க அம்மாவை, அவ்வளோ தூரம் அம்மு மேலே இவங்களுக்கு பாசம். அப்புறம் அங்கே உப்பு வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்கே கருப்பராயன் சாமி இருக்காங்க, அங்கேயும் கும்பிட்டுட்டு மேலே பாகாசுரனை போய் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கும்பிட்டோம். ரொம்ப அம்மு வந்து இப்போ இறக்கி விடலாம், கோவிலில் வந்து நடக்கட்டும், இப்போ தானே நடக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறக்கி விட்டேன். அவளும் நின்று சாமி விட்டுட்டே இருந்தாள். அவளும் கொஞ்சம் உப்பு போட்டோம், உப்பு போட்டதை வச்சுக்கிட்டு அவள் கையில் வடவடான்னு இருக்கிறத வாயில் வச்சுட்டே வந்தாள். அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் மெதுவாக நடந்து வந்தாள். நான் நின்று சாமி கும்பிட்டேன், அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நடந்து வந்தாள். நடந்து வந்துட்டு இன்னொரு என்ன பண்ணோன்னா நேராக நடந்து வந்து கையை விட்டதும் அவள் திடீர்னு குடுகுடுன்னு அதை ஸ்பீடாக நடந்து வரா. ஸ்பீடாக நடந்து வந்து அங்கே ஒரு நாய் ஒன்று படுத்துருந்தது, அது பக்கத்தில் போகிற மாதிரியே வந்தா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அப்படி போகக்கூடாது அப்படின்னது அதுக்கப்புறம் நேராக வர ஆரம்பித்தா. அம்மாவும் அச்சுவும் சீக்கிரம் கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. மறுபடியும் அம்மு நடந்து வர்றாங்கிறத பார்த்துட்டு அவங்களும் மறுபடி கோயிலில் நடந்து வர்றதை பார்க்கலான்ட்டு அவங்களும் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மாவும் அப்படியே மெதுவாக நடத்தி கூட்டிகிட்டு வந்து நாய்கிட்டையே போகணுங்கிறா, பௌபோ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சரி இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அந்த இடத்துலலாம் போய் அந்த இன்னொரு பெரிய பாகாசுரன்கிட்ட கும்பிட்டுட்டு அப்புறம் அந்த அம்மையார்ட்டையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இறங்கி நடந்து வந்தேன். அப்புறம் அம்மாவும் மறுபடியும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அச்சு என்ன பண்ணால் நான் கிச்சில் தான் தூக்குவேன்னு அவள் இடுப்பில் தூக்கிட்டா. இடுப்பில் தூக்கிட்டு நீ இடுப்பில் தூக்கிட்டு நடக்காத, விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி திருப்பி நான் அவகிட்டேருந்து கேட்டு வாங்கிட்டேன். நல்லபடியாக நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம், மனசு நிம்மதியாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சு காலையில் நேரத்தில் சாமி கும்பிட்டு இந்த டைம் சாமி கும்பிட்டது மனசு நிம்மதியாக இருந்தது. சரி அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு போகலாம்,
மணி இப்போ வந்து 7:30 தானே ஆச்சு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மெதுவாக வீட்டுக்கு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க வேற அம்மா பார்க்குக்கு போகலாமா பார்க்குக்கு போகலாமான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி வாங்க வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்தேன். அங்கே கூட்டமே இல்லை, ஏன்னா குழந்தைங்கெல்லாம் படிக்கிறாங்க எக்ஸாம்னு. இவங்க தான் ஒரே ரகலை, எங்களுக்கு பார்க்குக்கு போகணும் போகணும் போகணும்னு. புவனாக இருக்கிற வெயிட்டுக்கு இவ இருக்கிற வெயிட்டுக்கு சீசாவில் விளையாட முடியுமா? அப்புறம் ஊஞ்சல் ஆடினாங்க. அங்கே கூட்டமே இல்லாதனால இவங்க ஜாலியாக நல்லா விளையாடுறாங்க. இனி லீவ் விட்டால் தான் தெரியும் எவ்வளோ கூட்டம். அதுக்கப்புறம் இவங்களால எல்லாம் போய் விளையாடவே முடியாது, அப்படியே வீட்டில் உட்காந்துக்க வேண்டியதுதான். அச்சு வழக்கி விழுகிற மாதிரியே இருக்கா. சரி ஊஞ்சல் விளையாடினது போதும், அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அங்கேருந்து அவங்க பார்த்தாங்க, என்னடா இந்த பிள்ளை இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடி நாங்கள் இப்படி சுற்றி எக்ஸசைஸ் பண்ணுவோம் நாங்கள் இப்படி சுற்றி எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கிடையில் பின்னாடி இருக்கிற அக்கா தங்கச்சிங்க விளையாடுறத அச்சுன்னு எக்ஸசைஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கிறா. அவளுக்கு பிடிக்க முடியலையா என்னன்னு தெரியல. போனா வந்து சுற்றிட்டே இருக்கிறனால அவள் பிடிக்காமல் அப்படியே இங்கே பிடிக்கலாம் இங்கே பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதில் சுற்றி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி விளையாடிட்டு இருந்தாங்க. சுற்றி சுற்றி விட்டேன், சுற்றி சுற்றி விளையாடினாங்க. அப்புறம் கடைசியில் கொஞ்சம் நேரம் விளையாடி முடிச்சதும் என்ன சொல்லிட்டாங்க, ஐயோ தலை சுற்றுதே அப்படின்ட்டாங்க. தலை சுற்றுதில்ல வாங்க வீட்டுக்கு போகலாம், இதாண்டா சாக்காடு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இவங்களை அங்கேருந்து இறக்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு போகலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். சண்டே அப்படிங்கிறனால நான்வெஜ் ஒன்றும் எடுக்கலை. காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா, போயிட்டு வந்து டயர்டாக இருந்துச்சு. அம்முக்குட்டி கொஞ்சம் அழுதான்னு சொல்லிட்டு அம்முக்குட்டியை தூங்க வச்சோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான்வெஜ் எதுவுமே எடுக்கலை, வெஜ்ஜு தான் எடுத்து சமைச்சோம். சமைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் படித்தாங்க. நானும் அம்முக்குட்டி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். அப்புறம் சரி இவங்க ரொம்ப கெஞ்சிட்டே இருக்காங்க, அம்மா வெளியிலே போகலமாம்மா ஒரு நாளைக்கு, இன்றைக்கி ஒரு நாள் பார்க்க கூப்பிட்டு போமா, ஒரு 10 நிமிஷம் போதுமான்னு கெஞ்சினாங்க. சரி போயிட்டு வாங்க, நாளைக்கு போனாக்கு எக்ஸாம் இல்லை, அச்சுவுக்கு மத்தியானம் தான் நாளைக்கு எக்ஸாமே. நாளையிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, மத்தியானம் தான் எக்ஸாம். அதனால் சரி இன்றைக்கி கொஞ்சம் நேரம் தானே, ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்து மறுபடியும் உட்காந்து படிச்சுட்டே இருக்காங்க. அச்சுவுக்கு நாளைக்கு மேக்ஸ் தானே, போனாவுக்கு செவ்வாய்க்கிழமை தான் எக்ஸாமு. ஃபிசிக்ஸு ராகேஷ்கின்னு ஸ்டார்ட் ஆகல, 15ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அஞ்சு எக்ஸாம் தான் இருக்குது, முடிஞ்சதப்பறம் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். அம்முக்குட்டி வந்து கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கா, விளையாடி முடிச்சுட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு அண்ணாங்களை தொல்லை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே போயிடலாம். சரியா? குட் நைட் சொல்லிடலாம். சரியா? அவ்வளோதான், இன்னைக்கு அப்படியே பொழுது முடிஞ்சிருச்சு. இனி நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் போயிடுவாங்க, பூனா மட்டும் வீட்டில் இருப்பான். அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் பூனாக்கு எக்ஸாம். நாளைக்கு எப்படி பூனா உட்காந்து படி படின்னு படிப்பா பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், டாடா பாய், குட் நைட். குட் நைட் சொல்லு, குட் நைட். அம்முக்குட்டி இப்போ நல்லா டாடா சொல்லி பழகிட்டா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய், குட் நைட்.